ஹாய் ஹலோ, வெல்கம் டு ட்ரீம் ஹாலிடே கிச்சன். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் வெண்டைக்காய் கடைசல் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெயில் வத்தல், பூண்டு, வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கிட்டு இப்போது நல்லா வதக்கின பின்ன இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கத்தரிக்காவும் நம்ம சேர்த்துக்கலாம். கத்தரிக்காய் சேர்த்துட்டு ரெண்டு கலர் கிளறி விட்ட பின்ன இப்போ வெண்டைக்காய் நம்ம சேர்த்துக்கலாம். வெண்டைக்காவும் சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விடணும். நான் கொஞ்சம் காரத்துக்காக நான் கொஞ்சம் பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் களிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது களிக்கு நம்ம சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கிராமத்து சைடெலாம் எங்கள் ஊர் சைடெலாம் இப்படி தான் செய்வாங்க. அதுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு இப்போது ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சுட்டு இப்போது நாங்கள் மத்து போட்டு கடைஞ்சிக்கிறோம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக புளி நம்ம சேர்த்துக்கணும். கடையில் தான் நம்ம புளி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இப்போ பாருங்கள், நான் வேக வச்சதை எடுத்து அதில் ஊற்றி நல்லா கடைஞ்சிக்கணும். இப்போது கடையிலேயே நம்ம இப்போ கொஞ்சம் கல்லுப்பு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் கடைஞ்ச பின்ன இப்போது தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நான் வடகம் சேர்த்துக்கிறேன். வடகம் சேர்த்துட்டு நல்லா வடகம் கொஞ்சம் பொரிஞ்ச பின்ன இப்போது நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிறதுல நம்ம ஊற்றி லைட்டாக கடைஞ்சிட்டு முடிஞ்ச பின்ன இப்போ பாருங்கள், லைட்டாக கடைஞ்சிக்கிறேன். கடைஞ்சிட்டு இப்போ வேறு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கிராமத்து சைடெலாம் களிக்கெலாம் இதுதான் செய்வாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.